நகரப்புற உள்ளாட்சித் தேர்தலுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் நவம்பர் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் மண்டல அளவிலான தேர்தல் பயிற்சி மற்றும் ஆயத்த பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த தேர்தல் அதிகாரிகள், அலுவலர்கள், காவல்துறையினர் பங்கேற்றனர். கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார், உச்சநீதிமன்றம் 4 மாத காலமே அவகாசம் அளித்துள்ள நிலையில் நவம்பர் 15ஆம் தேதிக்குள் மின்னணு வாக்கு இயந்திரங்களை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். குறைவான கால அவகாசமே உள்ளதால் தேர்தலை நடத்துவதில் உள்ள சவால்கள், சிரமத்தை பார்க்காமல் அலுவலர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தேர்தலை நடத்த அதிகாரிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அப்போது அவர் வலியுறுத்தியுள்ளார்.